கடன் வாங்கி இந்த குர்பானி என்கிற வணக்கத்தை நிறைவேற்றலாமா என்றால் கடன் வாங்கி நிறைவேற்றக்கூடாது. ஏனென்றால் இந்த குர்பானி என்கிற வணக்கத்தை பொறுத்தவரையிலே வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. வலியுறுத்தி சொல்லப்பட்டிருப்பதனால் இதை செய்யாமல் விட்டால் குற்றம் என்பது ஆகாது. ஆனால் கடனை வாங்கிவிட்டு அதை நிறைவேற்றாமல் விட்டுவிட்டால் அது குற்றமாக அல்லாஹ்விடத்தில் கருதப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யுஃபரு ஷஹீதி குல்லு தம்பி, ஷஹீதுக்கு உயிர் தியாகம் செய்தவருக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் நீத்தவருக்கு அனைத்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும், இல்லத்தைன் கடனை தவிர என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கூறினார்கள். அப்போ கடன் என்பது மன்னிக்கப்படாத ஒரு குற்றமாக இறைவனிடத்திலே இருக்கும். குர்பானியை நிறைவேற்றவில்லை என்றால் அது இறைவனிடத்திலே குற்றமாக கருதப்படாது. அதை செய்தால் ஏராளமான நன்மைகள் வழங்கப்படும். அது மார்க்கத்தில் அதிகமாக வலியுறுத்தப்பட்ட, அதிகமாக ஆர்வமூட்டப்பட்ட, முக்கியத்துவம் வழங்கப்பட்ட ஒரு வணக்கமாக இருக்கிறது. அதே சமயம் அதை நிறைவேற்றவில்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே குற்றமாக கருதப்படாது. ஆனால் கடனை வாங்கிவிட்டு அந்த கடனை நாம் நிறைவேற்றாமல் மரணித்து விட்டோம் என்றால் அது இறைவனிடத்திலே ஒரு குற்றமாக கருதப்படும். குர்பானியை நிறைவேற்றவில்லை என்றால் குற்றமாக அல்லாஹ்விடத்தில் கருதப்படாது. ஆனால் கடனை நிறைவேற்றவில்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே குற்றமாக கருதப்படும் என்பதனால் கடன் வாங்கி ஒருவர் குர்பானியை கொடுக்க வேண்டும் என்கின்ற அளவுக்கு மார்க்கம் வற்புறுத்தி சொல்லவில்லை. மார்க்கம் அந்த அளவுக்கு ஒரு மனிதரை சிரமப்படுத்தவில்லை. தாயு கல்லிஃபுல்லா முனஸ்தன் இல்லா உசாஹா, எந்த மனிதரையும் அவருடைய அவருக்கு சிரமத்தை மீறி நாம் சோதிக்க மாட்டோம் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறார். அந்த அடிப்படையில் கடன் வாங்கி குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியம் இந்த மார்க்கத்தில் இல்லை. சிலர் போன வருடம் நாம் குர்பானி கொடுத்தோம், இந்த வருடம் நம்மால் குர்பானி கொடுக்க முடியவில்லை, மக்கள் எல்லாம் நாம் குர்பானி கொடுக்காத காரணத்தினால் நம்முடைய அந்தஸ்தை, நம்முடைய பொருளாதார நிலையை கேலி பேச ஆரம்பித்து விடுவார்களோ, அல்லது குறை கூற ஆரம்பித்து விடுவார்களோ, அல்லது நான்கு பேர் நான்கு விதமாக பேச ஆரம்பித்து விடுவார்களோ என்பதற்காக அஞ்சி கடன் வாங்கி குர்பானி கொடுத்தோம் என்றால் இதிலே இஹ்லாஸ் பேணப்படாமல் போய்விடும். இஹ்லாஸோடு நாம் செய்கிறோம் என்றால் நம்மால் முடிந்தால் அல்லாஹுக்காக செய்ய வேண்டும். இப்படி செய்கிறோம் என்றால், கடன் வாங்கி மக்கள் குறை கூறுவார்கள் என்பதற்காக செய்கிறோம் என்றால் இது இறைவனுக்காக செய்யப்பட்ட வணக்கமாக கருதப்படாது, மக்களுடைய பார்வைக்காக செய்யப்பட்ட வணக்கமாக மாறிவிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும்.